வணக்கம் மாணவர்களே, இன்று தரம் 7 மாணவர்களுக்கான ஒலியின் உருவாக்கமும் கடத்துகையும் என்ற அலகை இன்று பார்க்க போகின்றோம். ஒலியின் உருவாக்கம் என்றால் என்ன? ஒலி உருவாகின்ற விதம் எவ்வாறு? உதாரணமாக இப்பொழுது நான் கதைத்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களோட சத்தமாக பேசுகின்றேன். சத்தமாக பேசும்போது என்ன நடைபெறுகின்றது? ஒரு மிருதங்கம் சத்தம் வரும் பொழுது, ஒரு புல்லாங்குழலில் சத்தம் வரும் பொழுது, ஏதாவது பாத்திரம் கீழே விழும் பொழுது சத்தம் உருவாகின்றது என்றால் அந்த ஒலியின் உருவாக்கம் என்ன? ஒலி எவ்வாறு உருவாகின்றது என்றதுதான் இந்த பாடம். அதை நாங்கள் பரிசோதனை ரீதியாகவும் அறிய முடியும். ஒலி எவ்வாறு உருவாகின்றது என்றதை பரிசோதனை ரீதியாகவும் அறிய முடியும். உதாரணமாக நான் பார்த்துருக்கிறேன், சில வேளைகளில் சில பெரிய பாக்ஸ், பெரிய பெட்டி ஒலிபெருக்கி காணப்படுகின்ற சில மண்டபங்களில் அல்ல பாடசாலை மண்டபங்களில் வந்து பெரிய பெட்டி மாதிரி ஒலிபெருக்கி ஒன்று ஒரு பொக்ஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கு சத்தம் வரையக்குள்ள பக்கத்தில் போனால் அதுக்கிட்ட அதிர்வுகள் எல்லாம் தெரியும், அதிர்வதங்களால் உணர முடியும். அதிரும்போது ஒலி உருவாகின்றது, அதிரும்போது ஒலி உருவாகின்றது. அப்போ ஒலி எவ்வாறு உருவாகின்றது? பொருட்கள் அதிரும்போது உருவாகின்றது. உதாரணமாக மிருதங்கத்தில் தோல் அதிரும்போது ஒலி உண்டாகின்றது. ஒலிபெருக்கியில் அதில் காணப்படும் விதானம், ஒரு மெல்லிய ட்ரம் போல இருக்கும் அந்த விதானம் அதிரும்போது ஒலி உருவாகின்றது. எங்களுடைய குரலில் இருக்கிற குரல்வளை நான்கள், தசை நான்கள் அதிரும்போது ஒலி உருவாகின்றது. மரங்களில் இலைகள் அதிரும் பொழுது ஒலி உருவாகின்றது. பறவைகள் கீச்சிடுதல், நுழம்பு அல்லது வண்டு ரீங்காரமிடுதல், அதாவது அவற்றின் இறக்கைகள் அதிரும்போது சத்தம் உருவாகின்றது. நுழம்பில் வந்து குரல்வளை இல்லை, அந்த இறக்கைகள் வந்து எங்கள்ட அதிரும் பொழுது அந்த காதுக்கு அருகால போகும் பொழுது எங்களுக்கு சத்தம் உருவாகின்றது. பொருட்கள் அதிரும் போது சத்தம் உருவாகின்றது. ஒரு போத்தலில் தண்ணீரை எடுத்து வைத்துட்டு நீங்கள் தலைகளாக கொட்டினீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி கொட்டினும் போது அந்த வலி உள்ளுக்குள்ள போகும், அப்போ அங்கே அதிர்வு ஏற்படும். ஏன்னா போத்தலில் இடத்தை அடைத்திருக்கிற அந்த திரவத்தின் இடத்தை நிரப்புறதுக்கு வலி உள்ளுக்குள்ள போகும், வலி உள்ளுக்குள்ள போகும், திரவம் வழியில வரும், ரெண்டும் அதிரும், அந்த சத்தத்தில் ஒலி கேட்கும். அப்போ பொருட்கள் அதிரும் போது ஒலி கேட்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு ஒலி கேட்குன்றதோ அங்கே நிச்சயமாக ஒரு அதிர்வு இருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். அது கடலையாக இருந்தா என்ன, காற்றாக இருந்தா என்ன, அல்லது உபகரணங்களாக இருந்தா என்ன, பறவைகளாக இருந்தா என்ன, வண்டுகளாக இருந்தா என்ன, எந்த இடத்திலேயும் ஒரு அதிர்வு ஒன்று நிகழ்ந்தால்தான் ஒலி உருவாகும். அப்போ இதை நாங்கள் விளங்கப்படுத்தப்படும்ன்றதுக்காண்டி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒலிபெருக்கி ஒன்று எடுக்கிறாங்க. ஒலிபெருக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த புத்தகத்தில் காட்டப்பட்டிருக்கிறது தான் இந்த ஒலிபெருக்கி, ஒரு ஸ்பீக்கர். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்பீக்கரில் வந்து இந்த ஒலிபெருக்கின்னு சொல்லுவோம். இந்த ஒலிபெருக்கியில் வந்து பாருங்கள், இந்த ஒலிபெருக்கி ஸ்பீக்கர், இது ரேடியோக்குள்ளேயோ அல்லது பாக்ஸுக்குள்ளேயோ காணப்படக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒலிபெருக்கி. அதில் பாலிஸ்டரின் துண்டுகள், ஒரு ரெஜிஃபோம் துண்டுகள் மாதிரி ஒரு சிறிய துண்டுகளை நீங்கள் அதுக்குள்ளே மேலே போடலாம். சரியா, ஒரு பொலித்தீன் துண்டுகள் அல்லது ரெஜிஃபோம் துண்டுகள் மாதிரியான துண்டுகளை அதுக்கு மேலே போடுறீங்க. அது உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். இப்போ இந்த அதில் ரெண்டு முடிவிடங்கள் இருக்கும், அந்த ரெண்டு முடிவிடங்களையும் நீங்கள் படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, இணைக்கிறீங்க. வெற்றிட சிவப்பு முனை சகவுக்கும் இதை சயவுக்கும் இணைக்கிறீங்க. இதில் வந்து இணைக்க, இந்த முடிவிடங்களை வந்து இணைக்கும் பொழுது இதில் ஒலி கரசன்ட் சத்தம் ஏற்படும், கரசன்ட் ஒரு சத்தம் வரும். சத்தம் வரும்போது நீங்கள் இந்த இருக்கிற துணிக்கைகள், நீங்கள் போட்டிருக்கிற சிறிய துணிக்கைகள் மேலே எழும்பி கீழே வர்ற அதிர்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த வயரை வந்து வெளியில் எடுத்தீங்கண்டா, இந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் வெளியில் எடுத்தீங்கண்டா இந்த துடிக்காது. அதை நீங்கள் வயரை இணைக்கும் பொழுது அது துடிக்கிறதா இருக்கும், சரியா? ஆகவே இந்த படத்தில் வந்து இதைத்தான் காட்டுறாங்க. என்ன, ஒரு ஒலிபெருக்கி, இந்த ஒலிபெருக்கிக்கு மேலே சிறிய துணிக்கைகள் போடப்பட்டிருக்குது. நீங்கள் மின்கலத்தை இணைக்கிறீங்க, இணைக்கிற ஒவ்வொரு கட்டத்தையும் தொடுகின்ற ஒவ்வொரு நேரத்திலையும் இது துடிக்கிறதாக தான் அணிக்கலாம். தேவையான பொருள் ஒலிபெருக்கி, லவுட் ஸ்பீக்கர், பாலிஸ்டைரீன் துண்டுகள், சிறிய பாரமற்ற பொத்தான், சிறிய பட்டன் கூட எடுக்கலாம், பாரமற்றதாக இருக்கணும். தொடுக்கும் கம்பி, இது ஒரு கடத்தி கம்பியாக இருக்க வேணும். செய்முறை, ஒலிபெருக்கி ஒன்றை அவங்க சொல்கிற மாதிரி அதனை படத்தில் காட்டியவாறு தொடுக்கும் கம்பியின் மூலம் தொடுத்து ஒலிபெருக்கியின் மீது பாலிஸ்டைரீன் துண்டுகளை வையுங்கள். இதுக்கு மேலே வைக்கட்டாம். தொடுக்கும் கம்பியின் இரு முனையுடனும் மின்கலத்தை தொடுங்கள், ரெண்டு கலத்துடனும் தொடுக்கட்டாம். கம்பியின் முடிவிடத்தை ஒரு தடவை மின்கலத்துடன் இணையுங்கள். ஒரு தடவை கம்பியின் இருமுனைகளை மின்கலத்துடன் நீண்ட நேரம் தொடுப்பது பொருத்தம் என்றது. கன நேரம் பொறுத்தீங்கன்னா அது அதிராது, கரஸ்கரசன் சத்தங்கள் வந்து கொண்டிருக்கும், என்றது அது உண்மையாக வீணாக கரண்டும் வேஸ்ட் ஆகும். ஆகவே அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் தொட்டு தொட்டு எடுக்க கேட்கல, இந்த இதில் வந்து இந்த துணிக்கைகள் துடிக்கிறது தெரியும்.
மாணவர்களே அதாவது நான் என்ன சொல்ல வாரேன்டா சரியா என்ன சொல்ல இங்க வாரேன்டா அதிர்றதுனால ஒலி உண்டாகுது நீங்க மின்ன குடுக்கும் பொழுது மின் சக்தியை குடுக்கும் போது என்ன செய்யுது அங்க ஒலி சக்தி வருது அந்த அதிர்வதனால ஒலி உருவாகுது எவ்வாறு அந்த துணிக்கைகள் மேலே எங்களே மாதிருது ஆவே இதிலே நாங்க ஒரு முடிவுக்கு வாரம் ஆதாரம் ஏழு மாணவர்கள் என்றபடினால உங்களுக்கு தெரிய வேணும் அந்த ஒலிபெருக்கியின் மேலே வைக்கப்பட்டிருந்த அந்த துணிக்கைகள் வந்து அதிர்றது இதிலே என்ன முடிவுக்கு வரலாம் அதிர்வதனால ஒலி உண்டாகின்றது சரியா அடுத்து இதே மாதிரி இன்னும் ஒரு பரிசோதனை உண்டு நாங்க உங்களோட புக்ல பார்க்கலாம் இங்க பாருங்க அடுத்து வந்து மின்கலத்தில் தொடங்கும் போது இது வந்து முதலாவது நாங்க படிச்சிட்டோம் இரண்டாவது வந்து பாருங்க அவர் அதல சொல்லி இருக்க விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த பந்தியில பாருங்க ஒலி தோற்றுவிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மட்டும் பாலிஸ்டரின் துண்டுகள் வீசப்படுவதற்கான காரணம் ஒலிபெருக்கியின் உண்டான மேல்கீழான அலைவாகும் அவ்வாறு ஒலிபெருக்கியில் தோற்றுவிக்கப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் ஒலி தோற்றுவிக்கப்படும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொருள்களில் உண்டாகும் மேல்கீழான அலைவு அதிர்வு எனப்படும் அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் அதிர்வு என்றால் என்ன அதிர்வு என்றால் என்னன்றது உங்களுக்கு தெரிய வேணும் அந்த மேல்கீழான இடம்பெயர்வு அப்ப அதிர்வு ஏற்படும் போதுதான் ஒலி ஏற்படுகின்றது இத்தகைய ஒலி தோற்றுவிக்கப்படுவது ஏதாவது பொருள் ஒன்று அதன் அதிர்வதன் மூலமாகும் என்பது தெளிவாகின்றது அதை நாங்கள் திரும்ப திரும்ப பார்த்துட்டோம் ஒலி எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றது என்பதை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு இங்கே நாங்கள் அவதானிக்கிறோம் இசைக்கவை இசைக்கவை என்ன உங்களுக்கு தெரியும் சைக்கிளில் வந்து அந்த முன்னுக்கு பிரேக்கரில் இருக்கிற இந்த முன் மக்காட்டில் இப்படி வளைஞ்சிருக்கிற மாதிரி இது ஒரு சிறிய ஒரு அந்த அமைப்பில் தான் இருக்கும் ஆனால் இது ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு அழகு இசைக்கவைன்னு சொல்லுவோம் நீளமாக வந்து ரெண்டு கவர் மாதிரி யூ மாதிரி ஒன்றில் கீழே இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு கோல் ஒரு யூ மாதிரி வடிவத்தில் இருக்கும் அது கீழே ஒரு கோல் ஒன்று வெல்டிங் பண்ணி ஒட்டிருக்கிற மாதிரி இருக்கும் அதை தட்டும் போது அந்த இது அதிரும் அந்த யூ மாதிரி இருக்கிற பகுதி வந்து அதிரும் அந்த யூ மாதிரி இருக்கிற பகுதி வந்து அதிரும் போது அதில் ஒலி வரும் ஆனால் அதில் அதில் நீளங்களை பொறுத்து அதில் வர ஒலியை உங்களால் உணர முடியும் எங்களுக்கு காதால் கேட்கக்கூடிய ஒலி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உதாரணமாக 20 தொடக்கம் 20,000 ஹேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கேள்மீடுரன் பீச்சு அதைத்தான் நாங்களால் கேட்க முடியும் அப்போ இங்கே என்ன செய்கிறோம் இந்த அதிரியன்னு சொல்லுகிறது ஏன் அதிரியன்னு இதை நாங்கள் சொல்கிறாங்களோ அதிர்றபடினால அதிரியன்னு சொல்லுவோம் அல்லது இசைக்கவை என்ற ஒரு பேரன்னு சொல்கிறோம் இங்கே இசைக்கவை அதை நாங்கள் அடிச்சுட்டு இந்த பொலிஸ்டரின் வந்து கட்டி தொங்க விட்டுக்கோ ஒரு சிறிய ரிஃபோம் மாதிரி ஒரு உண்டு ஒரு சிறிய பொருள் பாரமற்றது ஒரு தாங்கி ஒன்றை வச்சு அந்த தாங்கியில் பொலிஸ்டரினை கட்டி தொங்க விட்டுருக்கிறோம் அந்த உருண்டை இப்போ அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் இசைக்கவையை அடிச்சுட்டு இதில் பிடிச்சிங்கண்டா இந்த பாருங்கள் இதில் நான் பெருசாக்குறேன் இதான் அந்த படம் கூட ஃபுல்லாக தெரியும் இதில் வந்து பாருங்கள் இந்த இசைக்கவையை அடிச்சுட்டு சரியா இசைக்கவையை நீங்கள் அடிச்சுட்டு அந்த ஸ்டெரினுக்கிட்ட பிடிச்சிங்கண்டா அது அதிர்றது தெரியும் அது இந்த இந்த அதிர்வுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன செய்யும் துடிப்பை காட்டும் அப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரு தாங்கியில் ஒரு பொலிஸ்டரின் நூலில் கட்டி தொங்க விட்டுருக்கு இந்த அதிரியை அடிச்சுட்டு பிடிச்சிங்கண்டா வேறு சில வேளையில் அருக்கஞ்சட்டின்னு சொல்லி ஒரு சட்டியும் கூட வீடுகளில் இருக்கும் இந்த அருக்கஞ்சட்டியில் தண்ணியை நிரப்பிட்டு இருக்க சாதுவாக தட்டி பார்த்தீங்கன்னா அந்த கரைகளில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணிகள் துடிக்கிறது தெரியும் தண்ணி அதிர்றது தெரியும் சரியா இந்த பரிசோதனை இதுதான் உங்களுக்கு தெரியும் தாங்கி ஒன்றில் ஒரு தாங்கி என்ன ஸ்டாண்ட் இதில் சாம்பல் கலரில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தாங்கியில் நூலொன்று கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு அந்த தொங்குற இடையில் வந்து ஒரு பொலிஸ்டைரீன் வச்சுருக்கிறாங்க படத்தில் காட்டியப்பட்டவாறு பொலிஸ்டைரீன் உருண்டையை மெல்லிய நூலில் கட்டி தொங்க விடுங்கள் ஏன் மெல்லிய நூல் அது அதில் ஆடக்கூடியதாக இருக்க வேணும் இசைக்கவையை ஒலிக்க செய்து இசைக்கவையை ஒலிக்க செய்துன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ அந்த பெரிய ஒலிக்க செய்கிறன்னா சத்தம் வர்றதுக்கு ரேடியோவில் போடுற மாதிரின்னு ஒலிக்க செய்யலன்னா நீங்கள் அதை சாதுவாக தட்டுறது சரி ஒரு இடத்துல தட்டினீங்கன்னா அது ஒலிக்க செய்யப்படும் அப்போ இசைக்கவையை ஒலிக்க செய்தலண்டால் என்ன ரேடியோவில் சவுண்ட் போடுற மாதிரி ஒரு விடிய வண்டி இல்லை சாதாரணமாக இந்த இசைக்கவை எடுத்து தட்டுறது அதை தட்டி விட்டீங்கண்டா அதில் ஒலி வரும் இசைக்கவை ஒலிக்க செய்து அதனை பொலிஸ்டரின் உருண்டையின் அருகே கொண்டு செல்லுங்கள் நடைமுறை அவதானியுங்கள் அதாவது இதனை பலமுறை செய்து பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்கிறார் அதாவது என்ன செய்யும் இசைக்கவையை இசைத்து பொலிஸ்டைரீன் பந்தின் அருகே கொண்டு சென்ற போது அது மெதுவாக அசைவதை அவதானிக்கலாம் இசைக்கவையின் அதிர்வு என ஏற்படும் சந்தர்ப்பத்தில் மட்டுமே பொலிஸ்டைரீன் பந்தில் அசைவு நிகழ்வது தெளிவாகின்றது இதற்கேற்ப அதிர்வினூடாக ஒலி உருவாகின்றது என்பது புலனாகின்றது அதாவது உங்களுக்கு சொல்கிறார்
அதிர்வினூடாக ஒலி உருவாகின்றது. ரெண்டு பரிசோதனை செய்கிறார். ஒன்று ஒலிபெருக்கிக்கு மேலே சின்ன பொலிஸ்டரின் துண்டுகளை போட்டு கரண்டை கொடுத்து பார்க்கல ஒலி வரும்பொழுது அது அதிர்குது. ரெண்டாவது வந்து ஒரு நூலில் ஒரு பொலிஸ்டரின் துண்டை கட்டி வச்சுட்டு அதிரியை அடிச்சுட்டு கொண்டே கிட்ட பிடிக்கும் பொழுது அது வந்து என்ன செய்யுது? அதிருது. ஆகவே மாணவர்களை ரெண்டு விடயம் இதில் நீங்கள் கவனிக்கலாம். என்ன, ஒலி உருவாகிறதுக்கு என்ன நடைபெறதுன்றது. அடுத்த விடயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்குறோம். ஒரு மனிதனில் குரல் எவ்வாறு உருவாகின்றது, ஒரு மனிதனில் ஒலி எவ்வாறு உருவாகின்றது. நான் என்னுடைய காற்று முழுவதையும் ஊதுகின்றேன் வெளியில், என்னுடைய காற்று முழுவதையுமே வெளியில் ஊதுகிறேன். என்னுடைய காற்று முழுவதும் வெளியில் ஊதி எல்லா காற்று முடிந்த பிறகு என்னால் ஒலியை உருவாக்க முடியாது. நீங்கள் வேணுமெண்டா வீட்டில் செய்து பாருங்கள், ஒரு குழாய் ஒன்று எடுத்து அல்லது சும்மா சாதாரணமாக குழாய் இல்லாமல் ஊதுங்க வெளியில், கொஞ்சம் கொண்டு ஊதி வெளியில் எல்லா காற்றையும் முடிச்சுட்டு அம்மாண்டு சொல்ல முடியுமான்னு பாருங்கள், முடியாது. நீங்கள் மனிதராக இருந்தால் முடியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, எங்களுடைய காற்று வெளியில் வரும் பொழுது தான் ஒலியை உருவாக்குற இயல்பு எங்களுக்கு வருது. அப்போ நாங்கள் காற்று என்ன செய்ய வேணும், உள்ளுக்குள்ளே எடுக்க வேணும். காற்றை உள்ளுக்குள்ளே எடுத்து பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், வெளியில் வெளியில் விடுறோம். அப்போ காற்றை உள்ளுக்கு எடுத்து வெளியில் விடும்போது அது சுவாசம் அல்லவா, அதில் என்ன ஒலி ஏற்படும் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த சுவாச குழாயில், சுவாச குழாய்னு சொல்லுற அந்த எங்களுடைய மூச்சு குழாய் உள்ளுக்குள்ள போற அந்த குழாயில குரல் வளையன்ற ஒன்று இருக்கு. அதுக்கு பேரே குரல் வலை. குரல்ண்டா உரலை எழுப்பக்கூடிய ஒலி அலை, அதை சொல்லுவோம் குரல் வலைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த குரல் வலையில இப்படி ஒரு குரல் வலை, ஒரு குழாய் மாதிரி போகும். அதுல ஒரு பெட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதுல நீளமான இந்த மாதிரி ஒரு, நீங்க சொல்லுவோம் இப்படி ஒரு நீளமான குழாய் ஒன்று போகுது, அப்படி ஒரு நீளமான குழாய் போகுது. அந்த குழாய்க்குல குறுக்க தசை நார்கள் இருக்கு. ஒரு நீங்க கற்பனை செய்யலாம், அந்த கிட்டார் வயலில் ஒரு வட்டமான ஒரு அடையாளத்துக்கு மேல அந்த கம்பிகள் தெரியும். அது மாதிரி இந்த குழாயில குறுக்க வந்து நார்கள் மாதிரி சில தசை நார்கள் காணப்படும். அந்த தசை நார்கள் என்ன செய்யும், வெளியில காற்று வரைக்கும் அதிரும். நீங்க சிம்பிளா ஒரு பரிசோதனை செய்யலாம், பலூனை ஊதுங்க. ஒரு பலூனை ஊதிட்டு அந்த பலூன வாயில இறுக்கி இழுத்து பிடிச்சிங்கன்னா ஒரு சத்தம் கொண்டு வரும், ஆடு கத்துற மாதிரி ஒரு சத்தம் கொண்டு வரும். பலூனை நல்லா ஊதிட்டு அந்த ஊதுற பலூனை வந்து நீங்க இப்படி இழுத்தீங்கண்டா வெளியில காற்று வரும் பொழுது அது அதிர செய்யும். அதே மாதிரி எங்கட குரல்ல இந்த குரல் வலை இது நேர கீழே போற அந்த வாசல்ல இதுல தசை நார்கள் குறுக்க இருக்கு, வோக்கல் கோடன்னு சொல்லுவோம். அந்த தசை நார்களின் ஊடாக நாங்கள் உள்ளுக்குள்ளே போன காற்று வெளியில் வரும் பொழுது ஒலி ஏற்படும். நான் ஒரு முறை ஒரு சின்ன கம்பிகளில் கிட்டார் ஒன்று செய்தேன். என்னுடைய தம்பி என்ன செய்தான்னா, ஒரு எண்ணல் கம்பியை பார்த்தோன்னே இந்த கிட்டார் மாதிரி இருந்தேன், இந்த எண்ணல் கம்பியை போய் இப்படி தட்டி தட்டி கொண்டிருப்பேன். எண்ணல் கம்பியிலே நிறைய கம்பிகள் இருக்கு. அந்த எண்ணல் கம்பிகளில் வந்து மொத்தமான கம்பிகள், ஒரு அதில் வர்ற சத்தம் வேறு. ஆனால் நாங்கள் செய்திருந்த அந்த கிட்டாரில் வர்ற சத்தம் வேற, அதில் வர்ற சத்தம் நல்ல இனிமையான சத்தம், எண்ணல்ல வர சத்தம் கடற்படாருன்னு ஒரு பெரிய சத்தமாக இருக்கு. இதுலேருந்து எனக்கு என்ன விளங்கிச்சதுன்னா, மெல்லியதாக இருக்கும் பொழுது ஒரு கணீரென்ற சத்தமும், மொத்தமாக இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு சத்தமும் வருது. அப்போ இப்போ டீச்சர்கிட்ட போய் கேட்டேன், டீச்சர் இதில் ஆண்களில் ஒரு சத்தமும் பெண்களில் ஒரு விதமான சத்தமும் வருது, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆண்களில் வர்ற சத்தத்துக்கு காரணம் அவர்களுடைய அந்த குரல் நான்களுக்கு குறுக்கே இருக்கிற தசைகள் தடித்த தசைகள், பிறப்பிலேயே அவர்களுக்கு தடித்த தசைகளாக இருக்கு. அது மட்டுமில்லை, அவர்கள் துணைப்பாளியல்கள், அவர்கள் பருவம் அடையக்கில் அவர்களுடைய குரல்கள் வந்து தடிக்குது, குரல் வலை கொஞ்சம் முன்னுக்கு வருது, அந்த தசைகள் வேற ஏற்கனவே தடித்ததாக காணப்படுது. ஆகவே தடித்த தசைகள் வந்து ஒலி காற்று வழியில் வரையக்கில் எங்களுடைய ஆண்களுடைய குரல் வந்து ஒரு வித்தியாசமான தன்மையை காட்டும், உடப்புக்கூடியதாக இருக்கு. ஆனால் பெண்களுடைய குரல் வந்து மெல்லிய நான்கள், குரல் நான்கள் தசை நான்கள் வந்து மெல்லியதாக இருக்கிறபடினால அந்த காற்று வெளியில் வரும் பொழுது அந்த சுருதி கூடிய ஒலியாக காணப்படும். மொத்தத்தில் எங்களுடைய குரல் வலையில் காணப்படும் குரல் பட்டியில் உள்ள தசை நான்கள் அதிர்வதன் மூலம் ஒலி உண்டாகின்றது. நான் ஒரு பாட்டு கேட்டேன், ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு உண்டு, இந்த சத்தம் இல்லாத தனிமை அப்படின்னு ஒரு பாட்டை உண்டு. அந்த பாடு மூச்சு விடாமல் படிப்பார்,
அந்த மூச்சு விடாம படிக்கிற ஆள் இப்ப கொரோனா வந்து இறந்துட்டார் அந்த மூச்சு விடாம படிக்கிற அந்த அவர் வந்து அந்த காற்று அவ்வளத்தையும் உள்ளுக்குள்ள வச்சிருந்து வெளியில விடுவார் அந்த வெளியில விடையக்குள்ள ஒளி மூச்சு விடாம பாடிக்கொண்டே இருப்பார் அப்ப அந்த வலிய வளத்துக்கு தேக்கி வச்சிருந்து அவ்வளவு நேரம் அந்த காற்றை வெளியில விடையக்குள்ள அந்த குரல் நான் ஆதரும் உங்களுக்கு தெரியுமா குரல் வழியில வந்தாலும் அதை தரமான சொற்களாக மாற்றியவர் நாக்கு ஒரு புல்லாங்குழலில் நீங்கள் ஊதும் போது சத்தம் வரும் ஆனால் அதை இசையாக மாற்றுவது உங்களுடைய விரல் அசைவு ஒரு புல்லாங்குழல்ல விரல் அசைவுகள் தான் என்ன செய்ய போகுது அதுக்குரிய இசையை கொடுக்க போகுது ஒரு வடிவத்தை கொடுக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய நாக்கு சத்தம் வரும் பொழுது அந்த நாக்கு அதிர்வதன் மூலம்தான் உங்களுடைய சொற்கள் உருவாகும் முன்னாடி நீங்க நாக்கை பிடிச்சுக்கொண்டு கதைப்பீங்களா இருந்தா நாக்கை பிடிக்க முதல் நீங்க உங்களோட கையை வந்து சானிடைசரால இல்ல ஒரு ஆல்கோஹாலால கழுவ வேணும் அப்படி பிடிச்சிட்டு பேசுனீங்கன்னா உங்களை ஒரு சொல்லு பேசுறதே கஷ்டமா இருக்கு ஏன்னா நாக்கினுடைய அதிர்வு தான் என்ன செய்ய வேணும் உங்களுக்கு ஒலிய உருவாகும் அப்ப இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்றேன்டா எங்கள ஒலி உருவாகிறது காரணம் நாங்க உள்ள எடுக்கிற காற்று வெளியில வர்ற அந்த வெளியில் வரும் பொழுது வெளிச்சுவாச வழி குரல் நான்களை அதிரச் செய்வதன் மூலம் ஒலியை உருவாக்குது வேண்டாம் நீங்க ஒலி ஏற்படும் போது இதை கையை அப்படி அமர்த்தி பாத்தீங்கன்னா அதிரும் இருக்கி பலமாக அமர்த்த கூடாது சாதுவா தொட்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அதிர்வு இருக்கிறது அவதானிக்க கூடியதா இருக்கு சரியா அப்ப இங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா படத்தில் காட்டியவாறு தொண்டையின் மத்தியில் சில கைவிரல்களை வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஓரளவு பெதுவாக பேசுங்கள் விரல்களால் உணரப்படுவதை குறிப்பிடுங்கள் அதன் பின்னர் ஓரளவு சத்தமாக கதைக்கும் போது விரல்களால் உணரப்படுவதை குறிப்பிடுங்கள் பொதுவாக கதைக்கும் சந்தர்ப்பத்தில் தொண்டையில் ஏற்படும் அதிர்வை விரல்களால் உணர முடிகிறது சத்தமிட்டு கதைக்கும் போது அந்த அதிர்வு மேலும் அதிகமாகின்றது தொண்டையில் உள்ள குரல் நாண்களின் அதிர்வே அவ்வாறு உணரப்படுகின்றது அதாவது தொண்டையில் உள்ள குரல் நாண்களின் அதிர்வே மூலமே எமது குரல் ஒலிக்கின்றது அவை குரல் நாண்கள் அதிர்வதன் மூலம்தான் எங்களுடைய ஒலி உருவாகிறன்னு சொல்றார் இங்க ஒப்படை ஒன்று கொடுத்திருக்கார் அதிர்வின் மூலம் ஒலி எழுப்பப்படுகிறது என்பதை செய்து காட்டுவதற்கு எளிய செயற்பாடுகளை திட்டமிடுக சின்ன சின்ன விஷயம் அதிர்வினால வருதுண்டு சரியா சும்மா தடியால் அடிச்சாலே என்ன ஒரு மேசையில சத்தம் வருது அவர் கிட்டார் செய்து காட்டலாம் ஒரு பேணியில ஒரு என்ன கிட்டார் செய்கிறது அல்ல ஒரு உடுக்கு செய்கிறது அல்ல ஒரு ரப்பர்ல பலூனை பயன்படுத்தி ஒரு என்ன ஒரு விசில் செய்கிறது அல்ல ஒரு ட்ரம் மாதிரி ஒன்று செய்கிறது இதெல்லாம் அதிர்வு மூலம் ஒலி வர்றதை காட்டலாம் ஒலியை பிறப்பிக்கும் கருவிகள் உண்மையா ஒலியை பிறப்பிக்கின்ற கருவிகள் ஒலியற் கருவிகள்னு சொல்லுவோம் சரியா ஒலியை பிறப்பிக்கிற கருவிகளில் வந்து ஒலியற் கருவிகள்னு நாங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒலியற் கருவிகள் அப்படின்னு நாங்கள் சொல்றது வந்து எது ஒலியை பிறப்பிக்கிற கருவிகளில் ஒலியற் கருவிகள்னு சொல்றது என்ன நீங்க என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒலியற் கருவிகள்னு சொல்லும் பொழுது நாங்கள் நீங்கள் சொல்ற விடயம் வந்து என்னன்னு சொன்னா சரியா ஒலியற் கருவிகளில் வயலின் கிட்டார் மேளம் புல்லாங்குழல் சச்சஃபோன் இந்த மாதிரி ஏராளமான கருவிகள் காணப்படும் உதாரணமாக மேளம்னு சொன்னீங்கன்னா மேளத்தில் தோல் அதிருது தோற்கருவி அப்படின்னு சொல்லுவான் வயலினில் வந்து இலைக்கருவி இலை அதிருது புல்லாங்குழலில் வலி அதிருது இவ்வாறு திண்மம் திரவம் வாயு என்பன அதிரும் போது ஒலி ஏற்படுகின்றது இங்கே இங்கே இருக்கிற ஒலி கருவிகளை நாங்கள் பார்ப்போம் சரியா இல்லை ஒலி கருவிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது பாருங்க தேவையான பொருட்கள் ஒரு கிட்டார் புல்லாங்குழல் மத்தளம் மேளம் ஒரு புல்ல ஒரு கிட்டார் கிட்டாரில் வந்து இருக்க போது இலைக்கருவி புல்லாங்குழல் காற்று அதிர போது மேளத்தில் தோல் அதிர போது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒலி முதல்கள் இருந்து ஒலியை எழுப்புங்கள் ஒலி முதல்ல இந்த ஒலியை எழுப்புறேன்னா என்ன செய்யணும் நீங்கள் தான் தட்டணும் அந்த கிட்டாரை தட்டுங்க புல்லாங்குழலை ஊதுங்க சரியா மேளத்தை அடியுங்க இந்த மாதிரி அடித்து ஒலியை உருவாக்குங்க ஒவ்வொரு ஒலியும் அந்த இடத்துல இருந்து வரும் பொழுது அதிர்வு நீங்கள் அவதானிக்கலாம் உதாரணமாக மிருதங்கம் ஒன்றை வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணொண்டை மண் தோலுக்கு மேலே ஒரு மண் மாதிரி அல்லது சின்ன சின்ன துணிக்கைகளை போட்டு அடித்து பாருங்கள் அது அதிர்வு உங்களுக்கு தெரியும் எங்களோட பாடமே ஒலியின் உருவாக்கம் நீங்கள் அவதானிக்கப்பட்ட விடயங்களை கீழே இதப்பட்டோட ஒப்பிடுங்கள் ஒலி முதல் கருவி அதாவது ஒலி முதல் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் ஒலி முதலண்டா என்ன ஒலி முதலண்டா என்ன ஒலியை உருவாக்கக்கூடியவை ஒலி முதல்கள் வெப்ப முதலண்டா என்ன வெப்பத்தை உருவாக்கக்கூடியவை வெப்ப முதல்கள் மின் முதலண்டா என்ன மின்னை உருவாக்கக்கூடியவை மின் முதல்கள்
ஆகவே ஒலியை உருவாக்க கூடியவை ஒலி முதல்கள் அதை இசைக்கருவிகள் அதுல இசைக்கருவிகள்ல என்னென்ன பகுதிகள் அதிருது அப்படினு சொல்லி பார்க்கறாங்க உதாரணமா கிட்டார்ல வந்து அதிருது இலைகள் உங்களோட இதல வந்து இலைகள் அதிருமன்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி மேளத்துல மென்சவு அல்லது தோல் அதிருமன்னு சொல்லி இருக்காங்க மேளத்துல வந்து மென்சவு தோல் அதிரு சரியா புல்லாங்குழல்ல காற்று அதிரும் மத்தளத்துல தோல் அதிரும் சரியா அப்ப இந்த வகையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கடா கிட்டார் மேளம் புல்லாங்குழல் மத்தளம் மென்சவு அதிரும் மூலமா அதிருக்கு இதில இருந்து ஒவ்வொரு இசைக்கருவியில இருந்தும் ஒலி உற்பத்தியாகும் முறை ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றது இசைக்கருவிகள் வகைப்படுத்தலானது ஒலி உற்பத்திக்கு ஆக அதிரும் பகுதிக்கேற்ப வகைப்படுத்தப்படும் அதான் நாங்க இங்க பாத்துக்கோம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதாவது இசைக்கருவிகளை நாங்கள் வகைப்படுத்தும் போது அவை அதிருகின்ற பகுதிகள் என்ன அதை வைத்து கொண்டு வகைப்படுத்துறோம் உதாரணமா திண்மமான ஒரு பகுதி அதிருமா இருந்தா அங்க இலை அதிருமாக இருந்தா அந்த இடத்துல நாங்க சொல்றோம் இலைக்கருவிகள் இலை என்றால் நான் கருவிகள் என்று கூட சொல்வோம் மூணு சிலிண்டர்னா அப்ப இலைக்கருவிகள் நான் கருவிகள் என்றெல்லாம் ஒன்றுதான் அதே மாதிரி இரண்டாவது வந்து நாங்க சொல்லுவோம் தோல் பயன்படுத்தப்படும் அதாவது தோற்கருவிகள் அப்படினு நாங்க சொல்லுவோம் பொதுவாக அதை மென்சவு அதிர்வு அதிர்வுனால அவங்க சொல்ல போறாங்க என்னன்னு மென்சவு அதிர்வுல அதிர்றபடியால மென்சவு அதிர்வு கருவிகள்னு சொல்லுவோம் அடுத்து காற்று கருவிகள் புல்லாங்குழல் தொடர்பானது காற்று கருவிகள் அப்படினு சொல்லுவோம் மூன்று வகையா பிரிக்கறாங்க சரிதானே இதுல இலைக்கருவி நான் கருவின்றது ஒரே விஷயம் தோற்கருவி என்னன்னா மென்சவு என்னன்னா ஒரே விஷயம் காற்று கருவிகள் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் ஆகவே மூன்று வகையாக பிரிக்கலாம் எதை அடிப்படையா அவை அதிர்கின்ற பகுதிகளை கொண்டு நாங்கள் பிரிக்கிறோம் அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல காணப்படுகின்ற உபகரணங்கள் இலைக்கருவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலாவது இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க இலைக்கருவிகள் தந்திகள் அதாவது இங்க யாழ் எல்லாம் காட்டியிருக்கிறாங்க வீணை தம்புரா வயலின் கிட்டார் எல்லாம் இந்த இடத்துல காணப்படுது இந்த இடத்துல மென்சவில வந்து உடுக்கு ட்ரம்பட் ட்ரம் மிருதங்கம் என்ன அந்த மாதிரி மேளம் இதெல்லாம் இதில் காணப்படுது மென்சவில அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கண்டா ஒலியில வந்து வலி நிரல்களின் அதிர்வு எஸ் இதில் வந்து பாத்தீங்கண்டா இந்த புல்லாங்குழல் நாதஸ்வரம் நீங்க சில வளையில இந்த ட்ரம் குரூப்புகள் போகும் அந்த பியானோ அந்த கருவிகள் இதெல்லாம் இதில் காணப்படுது அடிக்கடி இதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல தேடினீங்கடா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அடிச்சீங்கடா இன்டர்நெட்ல நிறைய படங்கள் ஏராளமான லைஃப்ல இதெல்லாம் நிறைய நிறைய வடிவங்கள்ல எல்லாம் இருக்கு அதே மாதிரி அந்த மியூசிக் குரூப்புகள் போகும்போதெல்லாம் இந்த கருவிகளை நீங்க இனம் கண்டுகொள்ளலாம் சரிதானே மூன்று வகையாக நாங்கள் இதை பிரிக்கக்கூடியதா இருக்குது அடிக்கடி பயன்படுத்துகின்ற இசைக்கருவிகளின் பட்டியல் ஒன்றை தயார் செய்யுங்கள் அந்த ஒவ்வொரு கருவியிலிருந்தும் மேலே குறிப்பிட்டுள்ள எந்த முறைகளில் ஒலி பிறப்பிக்கப்படும் உதாரணமா நீங்கள் ஒரு கோவிலுக்கு சென்றீங்கன்னு சொன்னா என்ன கோயிலுக்கு சென்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கோயில்ல வந்து என்ன இந்து கோயில்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ மிருத அந்த மேளம் கொட்டுவாங்க அந்த நாதஸ்வரம் இசைப்பாங்க பக்கத்தில் நிற்கிற ஒரு தாளம் போடுவார் இன்னொருத்தர் ஒரு பட்டி ஹார்மோனிய பட்டி அங்கே வலி அதிருது ஹார்மோனிய பட்டி போட்டிருப்பார் அதே மாதிரி ஒரு மியூசிக்கல் குரூப் வச்சுங்கன்னா அங்கே ரோகன் இருக்கும் அங்கே வந்து ஓகன் இருக்கும் மியூசிக்கல் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓகன் வச்சுருப்பாங்க ட்ரம் இருக்கும் அப்போ இந்த இசைக்கருவிகள் பல்வேறு வகையான இசைக்கருவிகளை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல இசைக்கருவிகளை ஒரு சிறிய இயந்திர ஒரு சிறிய என்னது ஒக்டோபெட்டன் சொல்லுவோம் சிறிய ஒரு இசைக்கருவியால் உருவாக்க முடியும் என்ன அப்போ பல்வேறு வகையான இசைக்கருவிகளை பற்றிய அதிர்வு அதாவது அறிவு உங்களுக்கு தேவை அப்போ ஒரு கோயிலில் வந்து அந்த இசை கேட்கும் பொழுது நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் சில வகையில் நான் அண்மையில் ஒரு கோயிலில் பார்த்தேன் அது ஆட்டோமேட்டிக்காக கரண்டிலேயே அந்த இசையை அடிக்குது ஒரு மேளத்தில் பொருத்தி இருக்கிறாங்க அது அடிக்குது அங்கே தோல் தான் என்ன செய்யுது அதிருது தோற்கருவியாக கருதப்படுது ரைட் அப்போ அந்த அடிப்படையில் நீங்களே அது செய்து பார்க்கட்டும் ஒரு ஒரு இசை வந்தேன்னா பார்க்கலாம் இதில் இன்னொரு ஒப்படை கொடுத்துருக்கிறார் சூழலில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒலிகள் சிலவற்றை நன்கு கேட்டறிந்து அவற்றை பட்டியல் படுத்துங்கள் அந்த ஒவ்வொரு ஒலியும் பிறப்பிக்கப்படும் போது ஒலி முதலின் எப்பகுதி அதிர்வடைகின்றது என்பதை காணப்படும் அதாவது பாடசாலை மணி அதில் அந்த ஆமார் உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதி வந்து என்ன அதிரும்போது ஆடும்போது பாடசாலை மணின்ற அந்த உலோக பகுதி வந்து அதிருது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கோலிங் பெல் வீட்டில் வந்து கோலிங் பெல் இருந்துச்சுன்னா சில வழியில் சில இடங்களில் இப்போ எலக்ட்ரிக் வந்திருக்குது குருவி கத்துற மாதிரிலாம் வரும் அதில் இருக்கிற ஒலிபெருக்கி தான் செட் பண்ணியிருக்கு ஒலிபெருக்கி வரும் பழைய காலங்களில் வந்து அந்த ஒரு ஆமேச்சர்னு சொல்லுவோம் ஒரு பகுதி வந்து அடிக்கும் அதில் ஒரு மணி மாதிரி ஒன்று இருக்கும் அந்த உலோக பகுதி அதிரும் சைக்கிள் பெல் மாதிரி ஒன்று அங்கே அங்கே கொழுவி இருப்பாங்க இங்கே நாங்கள் கோலிங் பெல் அமர்த்தேக்க அதுதான் அதிரும்
அப்போ ஒலி உருவாகிற சந்தர்ப்பங்கள் உதாரணமாக சில வழியில் பார்த்துருக்குறேன் இந்த லொரிகளில் பூட்டியிருப்பாங்க அப்படி ஒரு ஒரு என்ன ஒரு என்னென்னு சொல்கிறது அப்படி அமர்த்தினா ஒரு பலூன் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு ரப்பரில் செய்து அதை அடிக்கும் பொழுது சத்தம் வழியில் வரும் ரைட். அப்போ இங்கே அதிர்வு உண்டாகும் பகுதிகளை நீங்கள் இனங்காண்டு கொள்ளலாம். நுழம்பு வண்டு தேனி போன்ற விலங்குகளில் எழுப்பும் ஒலியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த ஒலிகள் எவ்வாறு உண்டாகிறது என்பதை தேடி அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்குறோம். நுழம்பில் வந்து அந்த நுழம்பில் அந்த ரீங்காரம் வர்றது காரணம் அதனுடைய இறக்கைகள் அடிக்கிறது, தேனியிலெல்லாம் இறக்கைகள் அடிக்கிறது சரியா. வண்டு அதுகளையும் அதே தான். ஒலி ஊடுகடத்தப்படல், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஒலி எவ்வாறு ஊடுகடத்தப்படுகிறது அந்த விடயம் நாங்கள் இதை கவனிக்கிறோம். இதில் பாருங்கள் விண்வெளி வீரர்களை கொஞ்சம் காட்டுறாங்க. வகுப்பறையினுள் ஆசிரியர் கதைக்கும் ஒலி உங்களுக்கு நன்றாக கேட்கும், ஆனால் விண்கலத்தினுள் பயணிக்கும் விண்வெளி வீரர்கள் அருகே இருந்தாலும் அவர்கள் கதைக்கும் சத்தம் ஒருவருக்கு ஒருவர் கேட்காது. அதற்கான காரணம் என்ன? அதை பற்றி தேடி அறிவதற்கு அருகே காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இதில் வந்து அந்த செயற்பாட்டுக்கு முதல் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்ன? நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் பேசுகின்ற அந்த ஒலி வழியில் தான் செல்கிறது. வழி இல்லாட்டி செல்லாது, அங்கால கேட்காது. வெற்றிடத்தினூடாக ஒலி செல்லாது. அப்போ வழி இல்லாத இடத்துல நீங்கள் எவ்வளவுதான் கத்தினாலும் கேட்காது. எங்களுடைய பூமியில் குறிப்பிட்ட உயரத்துக்கு அங்கால வழி இல்லை, அங்கால வந்து வெற்றிடம். வழி இருக்கின்ற பகுதிகளில் தான் ஒலி சக்தி கேட்கும். உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய இடியோசை அந்த பூமியின் அந்த வழி இருக்கிற பகுதிக்கு அங்கால கேட்காது? ஒலி இங்கே நோக்கி வருதுன்னு நாங்கள் கேட்குறோம், அந்த ஒலி அங்கால பரவும் தானே? இடியோசை கேட்கும் போது பரவும். அந்த வழியினுடைய பரப்பை தாண்டி அங்கால போனால் எந்த ஓசையும் கேட்காது. எங்களுக்கு வெற்றிடத்தில், அதாவது வெற்றிடம் என்றால் என்ன, வழி இல்லை, ஒரு ஊடகம் இல்லை, அந்த இடத்துல எந்த சத்தமும் எங்களுக்கு கேட்காது. ஆனால் திரவம் இருந்தால் கேட்கும். உதாரணமாக நீங்கள் தண்ணிக்குள்ளே இருந்தால் அந்த நீந்தும் பொழுது குளு 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 அந்த குமிழிகள் வெளியேற சத்தம் கூட கேட்கும். அம்மாவினுடைய வயிற்றுக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது ஒரு நீரால் நிரப்பப்பட்டு தான் காணப்படுகிறோம். அதான் சொல்லுவாங்க, நாங்கள் பேசுகின்ற சத்தம் கூட அந்த குழந்தையால் கேட்க முடியும். ஏன்? அந்த திரவத்தினூடாக ஒலி செல்லும், வழியினூடாக ஒலி செல்லும், திண்மத்தினூடாக செல்லும். நான் சில வழியில் பார்த்துருக்குறேன், ரெண்டு கம்பி, அதாவது ஒரு பயணியை வச்சுட்டு ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஒரு இன்னொரு பயணியில் வச்சுட்டு பொருத்திட்டு நாங்கள் இங்கே பேசும்போது கேட்கும், அந்த குயிக்காக கேட்கும். எங்கேயோ தூரத்தில் நான் கண்ணை பார்ப்பேன், அந்த தண்டவாளத்தில் பார்ப்பேன், எங்கேயாவது ட்ரெயின் வருதான்னு பார்ப்பேன், ட்ரெயினே தெரியாது. எங்களோட சார் கூட்டிகிட்டு போனார், நாங்கள் தனியாக போயில, எங்களை தனியாக அனுமதிக்கலை, எந்த பயம்னு சொல்லி எங்களோட சார் கூட்டிகிட்டு போய் அந்த தண்டவாளத்தில் மிகவும் நீண்ட தண்டவாளம், டக்குன்னு திரும்புகிற தண்டவாளம்னா கஷ்டம், டக்குன்னு ட்ரெயின் வந்துடும். அந்த நீண்ட தண்டவாளம் ஒன்றில் அவர் சொன்னார், இங்கே பாருங்கள் ட்ரெயின் தெரியுதானா? இல்லை, மிகவும் தொலை தூரம், வயல்கள் எல்லாம் தெரிகிற தொலை தூரம் வரைக்கும் ஒன்றுமே தெரியலை. ஆனால் அவர் காதை வைத்து கேட்கும் பொழுது அந்த தண்டவாளத்தில் சத்தம் கேட்டுச்சுது, ஆனால் ட்ரெயினே தெரியல. அப்போதான் அந்த விளங்கிச்சுது, அந்த ஒலி வந்து தண்டவாள திண்மத்தினூடாக அந்த தண்டவாளத்தினூடாக குயிக்காக வந்துடுது நமக்கு. அப்போ ஒலி அந்த திண்மத்தினூடாக பயணம் செய்யும். நாங்கள் அம்மாட வயிற்றுக்களை இருக்கல அந்த குழந்தை கேட்குதுன்னு சொன்னாங்களே, திரவத்தினூடாக பயணம் செய்யும். இன்னொரு உதாரணம், நான் என்னுடைய தம்பியினுடைய நெஞ்சில காதை வச்சு கேட்டேன், சத்தம் கேட்டுச்சுது. என்ன சத்தம்? அந்த இதயம் துடிக்கிற சத்தம் கேட்குது. அப்போ இதயம் துடிக்குது என்ன? திரவத்தினூடாக வரக்கூடியது. ஏன்னா இதயத்தை சுற்றி திரவம் குருதி அதுகள் தான் இருக்குது. அப்போ திரவத்தினூடாக சத்தம் வரும். மேசையில் அது காதை வச்சுட்டு, மேசையில் நீங்கள் வேணும் வேணா செய்து பார்க்கலாம், மேசையில் காதை வச்சுட்டு சும்மா தட்டி பாருங்கள், நல்ல சத்தம் ஸ்வீட்டாக நல்ல பவராக கேட்கும். அதே மாதிரியே தட்டுங்க, சத்தம் குறைவாக தான் கேட்கும். அப்போ திண்மத்தினூடாக டக்குன்னு சத்தம் வருது, அதே மாதிரி காற்றினூடாக வருது. ஆனால் காற்றே இல்லை, திரவமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் எவ்வளவுதான் கத்தினாலும் சத்தம் அங்கே பக்கத்தில் இருக்கிறவருக்கு கேட்காது, விளங்காது சரியா. இங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, ஒரு போத்தல் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற காற்று எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம், உறிஞ்சு பம்பின்னு சொல்லுவோம். அந்த போத்தலுக்குள்ளே இருக்கிற காற்று எல்லாத்தையும் நாங்கள் வெளியில் எடுக்க வைக்கல, அது உறிஞ்சு பம்பி. இப்போ உதாரணமாக இங்கே பாருங்கள், இதில் வந்து சரியா இந்த பாருங்க மின்மணி ஒன்று இருக்கு. இந்த மின்மணிக்கு உள்ள வந்து மணிச்சாடின்னு ஒன்று வச்சிருக்காங்க, வெளியில வலி உறிஞ்சி. இந்த உள்ளுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப நான் என்ன என்ன டிவியும் சேர்த்து பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க
சரியா? இதுல உங்களுக்கு விளங்கும் பெரிய படமா இருக்கிறபடினால இதுக்குல வந்து ஆரம்பத்துல காற்று இருக்கும். இதான் மின்மணி. சரியா? இது வந்து மின்மணி. ஆரம்பத்துல இதுக்குல காற்று இருக்கும். இந்த போத்தல் முழுக்க காற்று இருக்கும். அதுக்கு அப்புறம் என்ன செய்யுது? இந்த காற்று இதுக்குல இருக்குது இல்லையா? இந்த போத்தலுக்குள்ள காற்று இருக்குது. இந்த காற்று இருந்தா இந்த பம்பியின் ஊடாக இந்த கீழே வந்து ஒரு குழாய் ஒன்று இருக்கு. நீங்க வடிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த பெரிய குழாய் ஒன்று இருக்கு. இந்த குழாய் ஒன்று கீழே வந்து மூடி இருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லா க்ளோஸ். இந்த போத்தல்ல கீழே இருக்கிற பகுதியை வெட்டிட்டு இதெல்லாம் ஃபுல்லா சீல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இது இந்த குழாய்க்குள்ளால மட்டும்தான் காற்று வரலாம். இந்த குழாய்க்குள்ளால மட்டும்தான் காற்று வரும். அப்போ இந்த உறிஞ்சு பம்பி, வலி உறிஞ்சு பம்பி கொடுத்து இந்த காற்று எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காற்று எடுக்கிறாங்க. காற்று எடுக்க 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 உள்ளுக்குள்ளே என்ன செய்திடும்? வலி ஒன்றுமே இல்லை, வெற்றிடம். ஆனால் இந்த உறிஞ்சு இந்த இது வந்து தப்பாக இருக்கு. உங்களோட புத்தகத்தில் வந்து இப்படி இருந்தால் மாற்றுங்க. சரியா? தயவு செய்து மாணவர்களே, உங்களுடைய படத்தில் வந்து இது உறிஞ்சு பம்பின்னு இருந்தால் தப்பு. என்னென்னா இது வந்து மின்மணி, மின்னுக்கு தான் கொடுக்கணும். புத்தகத்தில் தப்பாக அடிச்சிட்டாங்க, அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். இந்த உறிஞ்சு பம்பின்னு சொல்லாமல் இது வந்து மின்மணி என்ன ஒரு மின்கலத்துக்கு கொடுக்கும்போது என்ன செய்யும்? இந்த மின்கலம் கொடுக்கும்போது இது டக்கு டக்குன்னு அடிக்கிறத பார்க்கலாம். ஏ, இது அடிச்சதுன்னா என்ன செய்யுது? அதிருது. அது தான் ஒளி வரணும் தானே. அப்போ ஆரம்பத்தில் நான் என்ன செய்யறேன்னா, இந்த வலியை உறிஞ்சு பம்பிக்கு எடுக்க முதல்ல இந்த சுவிட்சை போட்டு பார்க்குறேன். இங்கே வந்து சுவிட்ச் ஒன்று போடுறேன். சுவிட்சை போட்டு பார்த்தா என்ன செய்யும்னா, சரியா, சுவிட்சை போட்டு பார்த்தா இந்த அடிக்க தொடங்குது, சத்தம் கேட்குது. சரியா? சத்தம்ல கேட்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்? கொஞ்சம் கொஞ்சமா வலிய வழியில எடுக்க 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 சத்தம் கேட்கல. ஏய், ஆரம்பத்துல கேட்டுச்சுது, இப்ப வலி எல்லாத்தையும் நான் எடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் குறைஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யுது? ஐயோ, துண்ணா அடிக்குதப்பா, உள்ளுக்குள்ள மணி அடிச்சுட்டே இருக்குது, மணி அடிச்சுட்டே இருக்குது. ஆனா இங்க காத்து எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டோம், உள்ளுக்கு அந்த வலி எல்லாம் வெளியில வந்துருச்சு. ஆனா என்ன தெரியுது? அதிருது. அதுதான் என்ன வரும்? ஒலி வரும். ஒலி வருகுது, ஆனா நமக்கு கேட்கல. ஆரம்பத்தில் கேட்டுச்சு. எப்படி? ஆரம்பத்தில் இதுக்கு வலி இருந்துச்சு, இந்த வலியால் ஒலி வந்து இந்த கண்ணாடிக்குள்ளால் வந்து நம்மளோட காதுக்கு வரும். நான் உங்களுக்கு சொன்னேன்தானே, திண்மத்தினூடாக ஒலி வரும்னு. அப்படின்னா இந்த இது அதிர்ந்து இந்த ஒலி வலியினூடாக வந்து போத்தலில் பட்டு போத்தலினூடாக எங்களை அடுத்த வலிக்கு வந்து இந்த வலியில் அதிர்ந்து நம்மளோட காதுக்கு வருது. ஆனால் இப்போ அந்த போத்தலுக்குள்ளே இருந்த வலியை நாங்கள் உறிஞ்சு பம்பினால் வழியில் எடுத்தோன்னா என்ன செய்யுது? அங்கே உள்ளுக்குள்ளே ஊடகம் இல்லை, வலி இல்லை, அதால் எங்களுக்கு சத்தம் கேட்கல. சரிதானே? ஆவே, இந்த படத்துல வந்து அந்த இதை விளக்கம் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. படத்தில் காட்டியவாறு மணிச்சாடிகள் மின்மணி பொருத்தி அதனை ஒலிக்க செய்வதற்கா மின்கலங்களுடன் ஆலியுடனும் இணையுங்கள். அந்த இப்போ சொன்னாங்களே, மின்கலங்களுடனும் ஆலியுடனும் இணையுங்கள்ண்டு. இது உறிஞ்சு பம்பின்னு போட்டது தப்பு. அந்த இடத்துல வர வேண்டியது மின்மணியும் ஆலியும்னு வரணும், ஒரு மின் சுட்டு வரணும். சரியா? இந்த இடத்த கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களோட புக்கில் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்க. அடுத்தது இந்த உறிஞ்சு பம்பின்றது வந்து சரி, கீழே இருக்கிற உறிஞ்சு பம்பி சரி, மேலே இருக்கிற உறிஞ்சு பம்பி பிள்ள அது படத்தில் காட்டியவாறு மணிச்சாடினுள் மின்மணியை பொருத்தி அதனை ஒலிக்க செய்வதற்காக மின்கலங்களுடன் ஆலியுடனும் இணையுங்கள். அந்த மின்கலங்களுடன் ஆலியுடன் இணையுங்கன்னு சொன்னாங்க. அது வேற வழியை அகற்றக்கூடியவாறு வலி உறிஞ்சு பம்பி வெற்றிட பம்பி மணிச்சாடியுடன் பொருத்துங்கள். முதலில் மின்மணியை ஒலிக்க விட்டு அவதானத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? இத அந்த கரண்டை கொடுத்து வேலை செய்தான்னு பார்க்கணும். சத்தம் கேட்குதா? ஆமாம், சத்தம் கேட்குது. ஓகே, முதல்ல நீங்கள் செய்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? ஒழித்து கொண்டிருக்கும் போது வெற்றிட பம்பியினூடாக படிப்படியாக வழியை வெளியேற்றுமாறு அவதானித்து குறித்து கொள்ளுங்கள். மணிச்சாடியிலிருந்து வழி முழுவதும் வெளியேறிய பின் மின்மணி ஒலிக்க செய்து அவதானத்தை குறித்து கொள்ளுங்கள். அப்போ ஒன்றுமே கேட்காது. அப்போ இதில் எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். மணிச்சாடியில் வழி நிரம்பி இருந்த போது மின்மணியின் ஒலியை நன்றாக கேட்கக்கூடியதாக இருந்தது. அதில் உள்ள வழியை படிப்படியாக அகற்றிய போது மின்மணியின் ஒலியும் படிப்படியாக குறைந்தது. வீட்டில் மணிச்சாடியில் உள்ள வழி முழுவதும் அகற்றப்பட்டதும் மின்மணியின் ஒலி கேட்கவில்லை. ஆகவே நாங்கள் என்ன முடிவுக்கு வந்தோம்னு சொன்னால், ஒலி பயணம் செய்கிறதுக்கு ஊடகம் அவசியம் என்ற முடிவுக்கு வந்தோம். சரியா? ஆகவே மாணவர்களே, நாங்கள் இன்னைக்கு படித்த பாடம் ஒலி எவ்வாறு உருவாகுது, அதிர்வினூடாக ஒலி உருவாகிறது, அதிர்வின்ற பகுதியை பொறுத்து நாங்கள் ஒலி உபகரணங்களை மூன்றாக பிரிக்கலாம் என்று படித்தோம். அதே நேரம் இப்போ வழியில் ஒலி செல்வதற்கு ஊடகம் அவசியம் என்ற விடயத்தை படித்துக்கொண்டோம். மாணவர்களே, மேற்படி இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து படிப்போம் என்று கூறி இந்த டான் ஒலிபரப்பில் உதவி செய்த ராஜ் உட்பட அனைத்து தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.